வணக்கம். இந்த வீடியோவில் நாம் TNEMIS ஸ்கூல் ஆப்பில் புதுசாக வழங்கப்பட்டிருக்கிற லைப்ரரி மாடியூலை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல நாம் இந்த ஆப்புக்குள்ளே செல்வோம். இந்த ஆப்பில் உங்களுடைய ஸ்கூல் லாகின் மற்றும் பாஸ்வேர்டை பயன்படுத்தி நீங்கள் இப்போ என்ட்ரு செய்யலாம். லாகின் செஞ்சதுக்கு பிறகு நீங்கள் லைப்ரரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா லைப்ரரி மாடியூலில் நீங்கள் வந்து என்ட்ரு செய்வீங்க. முதலாவதாக நீங்கள் உங்கள் பள்ளியில் இருக்கிற மொத்த நம்பர் ஆஃப் புக்ஸ், எத்தனை புத்தகங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ட்ரு செய்யலாம். இதை என்ட்ரு செய்யும் பொழுது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, ஒரு புத்தகம் பல காப்பீஸ் இருந்தாலும், இப்போ ஒரே புக புத்தகம் வந்து 10 காப்பீஸ் இருந்தாலும் அதை நம்ம 10 புத்தகங்களாக கன்சிடர் செஞ்சு என்ட்ரு செய்யணும். உங்கள் பள்ளியில் இருக்கிற லைப்ரரியில் மொத்தமாக எத்தனை புத்தகங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ட்ரு செய்யலாம். உதாரணமாக நம்ம இங்கே வந்து 200 அப்படிங்கிற நம்பர் வந்து இப்போ என்ட்ரு செய்கிறோம். இப்போ நீங்கள் நம்ம பள்ளியில் எத்தனை புத்தகங்கள் இருக்குது அப்படிங்கிறத என்ட்ரு செஞ்சிட்டிங்க. இப்போது அந்த புத்தகங்களுடைய விவரங்களை வந்து நம்ம இப்போ என்ட்ரு செய்யலாம். உதாரணமாக முதல் கேள்வி, நேம் ஆஃப் த புக், அதில் வந்து உங்ககிட்ட தமிழ் புத்தகம் இருந்தால் நீங்கள் அந்த டைட்டிலை வந்து தமிழையும், ஆங்கில புத்தகம் இருந்தால் நீங்கள் இங்கிலீஷ்லேயும் வந்து என்ட்ரு செய்யலாம். இப்போ உதாரணமாக உங்ககிட்ட வந்து திருக்குறள் அப்படிங்கிற புக் இருக்குன்னு வச்சுப்போம். இது தமிழ் புத்தகம், ஸோ அதனால் வந்து உங்கள் கீபோர்டில் தமிழை நீங்கள் பயன்படுத்தி திருக்குறள் அப்படிங்கிறத என்ட்ரு செய்யலாம். எத்தனை காப்பீஸ் இருக்குது, உதாரணமாக 10 காப்பீஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதே நீங்கள் சூஸ் செஞ்சிடலாம். எந்த கிரேடுக்கு, எந்த வகுப்புக்கு இது வந்து அப்ளிகபிள், 1 முதல் 5 வகுப்புக்கு அப்ளிகபிளா, 6 to 8 அப்ளிகபிளா, இல்லது 9-10 அல்லது 11-12, இந்த மாதிரி நீங்கள் அந்த புத்தகத்தை வந்து வகைப்படுத்தணும். உதாரணமாக நம்ம இப்போ திருக்குறள் வந்து 6 to 8 வகுப்புக்கு பயன்படுற ஒரு வெர்ஷன் இருக்குது நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அதை நம்ம சூஸ் செஞ்சுட்டு இப்போ நம்ம சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் செய்யலாம். இது பண்ணி முடித்த உடனே டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் ஆடட் அப்படிங்கிறதுல வந்து எத்தனை புத்தகம் நம்ம இப்போ ஆட் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வருது, எத்தனை புத்தகங்கள் நம்ம இன்னும் ஆட் செய்யணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வருது, நம்ம என்னென்ன புத்தகங்கள் ஆட் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து வியூ ஆடட் புக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் வந்து சென்று பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னொரு இங்கிலீஷ் புத்தகத்தை ஆட் செஞ்சுட்டு இப்போ நம்ம அந்த வியூ ஆடட் புக்ஸ் ஆப்ஷனை வந்து எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இப்போ நேம் ஆஃப் த புக், இப்போ எடுத்துக்காட்டால் என்கிட்ட வந்து இங்கிலீஷில் வந்து ஒரு ஸ்டோரி புக் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இதை நான் வந்து ஸ்டோரி புக் அப்படின்னு இப்போ என்ட்ரு செய்கிறேன். என்ட்ரு செஞ்சதுக்கு பிறகு எத்தனை காப்பி வந்து நான் வந்து ஸ்டோரி புக்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தா 15 வச்சுருக்கேன். இப்போது இது வந்து 1 முதல் 5 வகுப்புக்கு அப்ளிகபிள், ஸோ இது ரெண்டையும் நான் சூஸ் பண்ணிவிட்டேன். இப்போது சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்ததுக்கு பிறகு டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் ஆடட் வந்து இப்போ 25 ஆகிடுச்சு. அதாவது 10 திருக்குறள் புத்தகம் இருந்தது, 15 இங்கிலீஷ் ஸ்டோரி புக் இருந்தது. இது ரெண்டுமே இப்போ நான் இப்போ ஆட் செஞ்சுட்டேன். ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு புத்தகத்தையும் டீச்சர்ஸ் வந்துட்டு ஆட் செஞ்சதுக்கு பிறகு, எந்த கிரேட் அப்படின்னு அவங்க சூஸ் செஞ்சதுக்கு பிறகு, அது எந்த கிரேட் அப்படிங்கிறத வந்து அந்த புத்தகத்துடைய முதல் பக்கத்தில் எழுதி அந்த புத்தகத்தை தனியாக அவங்க வந்து அரேஞ்ச் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இது எதுக்காக அப்படின்னா, அந்த கன்சர்ன் டீச்சர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 5 டீச்சர்ஸ் வந்து அந்த புக்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது அவங்க இந்த ஒரே செட்டில் அந்த புத்தகத்தை வந்து எடுத்து அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்க முடியும், பயன்படுத்த முடியும். அதனால் நீங்கள் உடனே வந்து இந்த புத்தகத்தை ஆட் செஞ்சதுக்கு பிறகு அந்த புத்தகத்துடைய முதல் பக்கத்தில் அது எந்த வகுப்புக்கு உகந்தது, 1 முதல் 5 6 to 8 9-10 அல்லது 11-12 அப்படின்னு சொல்லி எழுதிட்டு நீங்கள் அதை தனியாக வகைப்படுத்தலாம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வழங்குகிறோம். இப்போ நம்ம வியூ ஆடட் புக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் பார்த்தோன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க புக்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வருது. இப்போது நீங்கள் நிறைய புக்ஸ் ஆட் பண்ணுறீங்க, இப்போ உங்கள்கிட்ட 200 புக்ஸ் அப்படின்னா நீங்கள் நிறைய ஆட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதை நீங்கள் சர்ச் கூட பண்ணலாம். இப்போ உதாரணமாக நம்ம வந்து ஸ்டோரி புக்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ சர்ச் பண்ணுறோம். ஸ்டோரி அப்படின்னு பார்த்தா ஸ்டோரி புக் மட்டும் நம்மளுக்கு சர்ச் ஆகி வருது. அதை மட்டும் நீங்கள் கிளிக் செஞ்சு உங்களுக்கு சப்போஸ் வந்து காப்பீஸ் அதிகமாக இருந்தது இல்லை குறைஞ்சது அப்படின்னா நீங்கள் அப்டேட் செஞ்சுக்கலாம். எந்த கிரேட் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் அப்டேட் செய்கிற மாதிரி இந்த ஆப் வந்து வழங்கப்பட்டிருக்கு. பயன்படுத்தி ஸ்கூல் ஹெச்எம்ஸ் அனைவரும் அவங்கவுங்க பள்ளியில் இருக்கிற புத்தகங்களை வந்து உடனடியாக என்டர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ.